வணக்கம், வெல்கம் டு விருந்தோம்பல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ரைஸ் வெரைட்டி, தேங்காய்ப்பால் சாதம். இந்த தேங்காய்ப்பால் சாதம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு கால் மணி நேரத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரைஸ் உங்களுக்கு ரெடி ஆயிரும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தேங்காய்ப்பால் சாதம் நான் அன்றைக்கி ஒரு கப் பாஸ்மதி ரைஸில் செஞ்சு காட்டுறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, அதை சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதுக்கு வேறு எந்த ஸ்பைசஸும் தேவையில்லை, இது மட்டும் போதும். இதுவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது உங்களுக்கு. அதோட ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கிடணும். வெங்காயம் சேர்த்தாச்சு. 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம். இந்த மாதிரி இதுக்கு காரம் வேறு எதுவும் சேர்க்கனால 3 பச்சை மிளகாய் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் நெய்யிலேயே மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்குங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டான உடனே 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப்பு ஊற வச்ச சோயா, நான் சோயா சேர்த்துருக்கேன், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம், வெறும் ப்ளைனாகவே செஞ்சுக்கலாம். சோயாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு பச்சை பட்டாணி சீசன் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கிடலாம். வேறு எந்த காய்கறியும் இதுக்கு தேவையில்லை, ஏன்னா இதுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வெஜிடபிள் கிரேவி ஏதாவது வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு 1 கப் தேங்காய் பால், இந்த கப் அளவுக்கு 1 கப் அரிசி நம்ம ஆட் பண்ணுறோம். இதுக்கு 1 கப் தேங்காய் பாலும் 1/2 கப் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணணும். 1 கப் தேங்காய் பால் ஊற்றியாச்சு, அடுத்தது 1/2 கப் தண்ணி, ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதிலே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த உடனே 1 கப் பாஸ்மதி ரைஸ், அந்த நான் கருப்பு கப்புக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸை தண்ணியில் நல்லா கலைஞ்சு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணி. அதுக்கப்புறம் வடிகட்டிக்கோங்க ஃபுல்லாக. ஊற வச்ச பாஸ்மதி ரைஸும் சேர்த்தாச்சு. நீங்கள் அதுக்கு ஜீரக சம்பா அரிசி கூட நல்லாயிருக்கும், நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். ரைஸை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது மீடியம் ஹீட்லேயே வச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரைஸு தேங்காய் பால் எல்லாம் நல்லா ஒன்றா கலந்துருச்சு. தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்காக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சு லோ ஹீட்டில், கேஸை நல்லா ரெடியூஸ் பண்ணிவிட்டு லோ ஹீட்டில் 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இல்லைனா 2 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் தானாக அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மெதுவாக அந்த ரைஸை வந்து அப்படியே மெதுவாக கிளறி விடுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது முதல்ல தேங்காய் பால் உங்களுக்கு கொட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நேரம் ஆக ஆக ரைஸ் நல்லா உதிரஆயிரும். கொஞ்சம் போல் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு மெதுவாக ரைஸை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனேவே சர்விங் டிஷ்க்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி ரைஸ் வெரைட்டி புலாவெலாம் செய்யும் போது இந்த டிஷ்ஷை வந்து உடனே மாற்றிடுங்க ரைஸை, இல்லைனா ரைஸ் அப்படியே உங்களுக்கு குக்கர்லேயே இருந்ததுன்னா குழஞ்சிரும். இதுக்கு வந்து வெஜிடபிள் குருமா இல்லை ஏதாவது ஒரு வெஜிடபிள் கிரேவி வந்து நல்லா சூட் ஆகும். கிரேவி வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இல்லாத மாதிரி மீடியம் திக் கன்சிஸ்டன்சியில் அது கிரேவி பண்ணால் இந்த ரைஸுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சூப்பரான தேங்காய்ப்பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஒரு சின்ன கெட்டு உதருக்கு இல்லை பாட்டிலுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் ஈஸியாக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நேரம் ஆக ஆக அந்த தேங்காய் பால் வாசம் வந்து நல்லா இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே ரெசிபியை ஸ்டெப் பை ஸ்டெப் படங்களோட பிளாக்ல கொடுத்துருங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக அந்த தேங்காய் பால் சாதத்தை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மேலும் ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு www.virundhommal.com போய் பாருங்கள். நன்றி.